நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது விக்ரமாதித்த கதையின் 72வது பகுதிய, 21வது கனக ரஞ்சித வள்ளி பதுமை சொல்லிய இந்திரஜாலம் கற்ற சூரன் கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்ற போது 21ஆம் படிக்கு காவலான கனக ரஞ்சித வள்ளி பதுமை பின்வரும் கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு சமயம் விக்ரமாதித்தன் மந்திரி பிரதானிகளுடன் சபையில் அமர்ந்திருந்தான். அந்த சமயத்தில் இந்திரஜாலம் கற்ற ஒரு சூரன் அங்கு வந்தான். சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று அரசனை வாழ்த்திவிட்டு, அரசே, தாங்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சி உள்ளவர். உங்கள் சமூகத்திற்கு அநேக மந்திரவாதிகள் வந்திருந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியிருப்பார்கள். இன்றே என் சாமர்த்தியத்தை கண்டு கலியுங்கள் என்று வேண்டினான். இப்போது எனக்கு நேரமில்லை, நீராடி சாப்பிட நேரமாகிவிட்டது. நாளை உன் திறமையை கண்டு கலிக்கலாம் என்றான் அரசன். தங்கள் சித்தம் என்று மந்திரவாதி போய்விட்டான். மறுநாள் அரசன் சபையில் அமர்ந்திருந்த போது கையில் கத்தியுடன் உயர்ந்த பருத்த உருவத்துடனும் நன்கு வளர்த்த தாடியுடனும் வீரம் ததும்பும் முகசாந்தியுடைய வீரன் ஒருவன் கம்பீரமாக வந்தான். அவனுடன் அழகிய பெண் ஒருத்தி வந்தாள். வீரன் அரசனை நெருங்கி தலை தாழ்த்தி வணங்கினான். சபையில் அமர்ந்திருந்தவர்கள் அவனுடைய கம்பீரத்தையும் அஞ்சான் நெஞ்சத்தையும் கண்டு வியந்தனர். வீரனே, நீ யார், எங்கிருந்து வந்துள்ளாய் என்று அவனை நோக்கி கேட்டனர். நான் தேவேந்திரனின் அடிமை. ஒரு சமயம் எஜமானரால் சபிக்கப்பட்டு இம்மானிட உருவத்தை அடைந்தேன். இப்போது நான் பூமியிலே வசித்து வருகிறேன். இவள் என் மனைவி. இன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மாபெரும் யுத்தம் தொடங்குகிறது. ஆகவே நான் தேவலோகம் புறப்பட்டு செல்கிறேன். உங்கள் அரசர் விக்ரமாதித்தன் பிற ஸ்திரீகளையும் தன் சகோதரிகளாக கருதி நடத்துவதாக கேள்விப்பட்டேன். ஆகவே யுத்தத்துக்கு புறப்படும் முன்பு என் மனைவியை இவர் பாதுகாப்பில் விட்டுவிட்டு செல்லலாம் என வந்துள்ளேன். என் எண்ணம் நிறைவேறுமா என்று வணக்கத்துடன் சபையோரை நோக்கி கேட்டான். வீரனின் வார்த்தைகளால் விக்ரமாதித்தனும் மற்றவர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். வீரனே, கவலைப்படாதே. நீ புறப்பட்டு செல்லும் காரியத்தில் வெற்றியுடன் திரும்பு. நீ திரும்பி வரும் வரையில் உன் மனைவியை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இதில் சந்தேகம் வேண்டாம் என்றான் விக்ரமாதித்தன். வீரனும் மகிழ்ச்சியுற்று தன் மனைவியை அரசனிடம் ஒப்படைத்தான். பிறகு உருவிய கத்தியுடன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு வானிலே எழும்பி மறைந்தான். அப்போது வானத்திலே இடி இடிப்பது போன்ற பெரும் முழக்கம் கெட்டது. கத்திகள் கேடயங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் சப்தமும் ரதங்கள் கடகடவென்று ஓடும் சத்தமும் கேட்டன. யானைகள் பிளிரின, குதிரைகள் கனைத்தன. அவைகளை தொடர்ந்து கொல்லு, கொல்லு, வெட்டு, வெட்டு என்று வீரர்கள் ஒருவரை ஒருவர் கோஷமிட்டபடி மோதிக்கொண்ட சப்தமும் கேட்டது. அரச சபையில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தனர். ஒருவராவது இருக்குமிடத்தை விட்டு நகரவில்லை. தேவலோகத்தில் நடக்கும் பயங்கர யுத்தத்தின் எதிரொலிகள் அவர்களை பிரமிக்க வைத்தன. அவர்கள் முகங்களிலே பீதி படர்ந்தது. அனைவருடைய நினைவுகளும் தேவாசுர யுத்தத்தை பற்றியே இருந்தன. அந்த சமயம் உருவிய கத்தியுடன் கூடிய கை ஒன்று அரச சபையின் நடுவில் வந்து விழுந்தது. அதை கண்ட சபையோர்கள் திகைத்து போய்விட்டனர். ஆ, அவ்விளம் வீரனுடைய கையன்றோ இது? யுத்தத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டானோ என்று வருத்தப்பட்டனர். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவ்வீரனின் தலையும் உடலும் தனித்தனியாக வந்து விழுந்தன. வீரனின் மரணத்தை கண்ணுற்ற அனைவரும் விசனமடைந்தனர். அரசனின் அருகிலே அமர்ந்திருந்த வீரனின் மனைவி ஓடோடி வந்து தரையிலே கிடந்த தன் கணவனின் உடல் மீது விழுந்து கதறினாள். கண்ணீர் உகுத்தாள். ஐயா, இந்த கோர காட்சியை நான் காண வேண்டுமென்றே என்னை விட்டு யுத்தத்திற்கு போனீர்களா என்று அழுதாள். வீரனின் வீர மரணத்திற்காக ஒரு புறம் சந்தோஷம் அடைந்தாலும் அவனுடைய இளம் மனைவியை குறித்து வருத்தப்பட்டவனாய்
விக்ரமாதித்தன் எழுந்து அவள் அருகில் வந்தான். அவளை தூக்கி கண்களிலிருந்து பெருகும் நீரை துடைத்தவனாய், குழந்தாய், நீ இப்படி துகிப்பதால் பயன் என்ன? உன் கணவன் இந்திரனுக்காக அசுரர்களுடன் போரிட்டு வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டான். அவன் கீர்த்தி மூ உலகங்களிலும் பிரகாசிக்கும். தன்னை மனிதனாக போகுமாறு சபித்த இந்திரனின் கஷ்ட காலத்தில் அவன் வஞ்சத்தினால் வாளாயிருந்துவிடவில்லை. தனக்கு அவன் இழைத்த கொடுமையை சிறிதும் சிந்திக்காமல் அவனுக்காக போரிட்டு வீர ஸ்வர்க்கம் எய்திய உன் கணவன் அன்றோ உண்மை ஊழியன். வருந்தியது போதும் அம்மா, எழுந்திரு என்று தேற்றினான். அரசே, என் கணவர் யுத்தத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டு வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டார். அவரை தேவக்கன்னிகள் அடைவதை நான் விரும்பவில்லை. அரசே, அக்னியை மூட்ட உத்தரவிடுங்கள். நெருப்பிலே என் உடலை அர்ப்பணித்து நானும் அவருடன் சொர்க்கத்தை அடைகிறேன் என்று கண்ணீர் உகுத்தாள் அவள். அவள் வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தை மேலும் வருத்தியது. குழந்தாய், நீ ஏன் அக்னி பிரவேசம் செய்து உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய பெண்ணை போன்று உன்னை பாதுகாத்து வருகிறேன். தீக்குளிக்கும் எண்ணத்தை விட்டொழித்து விடாமா என்றான் அரசன். அவள் அந்த வார்த்தைகளை கேட்டு சிறிது கோபம் அடைந்தாள். அரசே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். அப்படியிருந்தும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் கீழ்த்தரமாகவே இருக்கிறது. யாருக்காக இந்த உடலை வளர்த்தேனோ அவர் யுத்த களத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டார். இப்போது அவரே போய்விட்ட பிறகு யாருக்காக இந்த உடலை காப்பாற்ற வேண்டும்? மேலும் முட்டால் கூட கணவன்மார்களை பின்தொடர்ந்து மனைவியர் செல்வார்கள் என்பதை அறிந்திருப்பார்களே. சந்திரனுடன் நிலவு செல்லுகிறது, மேகத்துடன் மின்னல் இணைந்திருக்கிறது. அவ்விதமே தங்கள் கணவர்களை பின்தொடர்ந்து செல்வர் பெண்கள். இதை முட்டால் கூட நன்கு அறிவான். இன்னும் சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த அறிஞர்கள் சொல்லுவார்கள், தன் கணவன் இறந்தும் அருந்ததியை போன்று கற்புக்கரசியாக இருக்கும் மனைவியானவள் அவள் உடலுடன் அக்னி பிரவேசத்தால் முக்தி அடைவாள். கணவன் இறந்த பிறகு மனைவி அவனுடன் அக்னியில் இறங்காத வரையில் அவள் உடலிலிருந்து விடுபட்டவளாக வீடு பேர் அறிந்தவளாக ஆக மாட்டாள். கணவனுடன் சதியேறும் பெண் அவள் தாய் வழி, தகப்பன் வழி, புகுந்த இடமாகிய மூன்று குடும்பங்களை கரையேற்றுகிறாள். நமது தேகத்திலே 3.5 கோடி ரோமங்கள் இருக்கின்றன. அவ்வளவு வருஷ காலம் கணவனுடன் உடன்கட்டை ஏறும் பெண் சொர்க்கத்தில் வசிப்பாள். இன்னும் பாம்பாட்டி மகுடியின் சக்தி வாய்ந்த நாதத்தால் புற்றிலிருந்து பாம்பை வெளியே வரவழைக்கிறான். அவ்விதமே உடன்கட்டை ஏறின பெண் தன் கணவனை மேலுலகத்திற்கு அழைத்து சென்று அவனுடன் பேரின்பத்தை அடைகிறாள். கணவன் நல்லவனோ அன்றி துன்மார்கனோ, அவன் எல்லாவித பாதங்களை செய்தவனாக இருந்தாலும் சரியே, தர்மத்தின்படி உடன்கட்டை ஏறும் மனைவி அவனை காப்பாற்றுகிறாள். மேலும் அரசே, கணவனை பறிக்கொடுத்த பெண்ணுக்கு உயிர் வாழ்வதில் என்ன பிரயோஜனம்? கணவனை இழந்து கஷ்டப்படும் பெண்ணுக்கு உயிர் வாழ்வதால் என்ன பிரயோசனம் உண்டாகப் போகிறது? சுடுகாட்டிலே இருக்கும் ஆலமரத்தடியில் யார் போய் தங்குவார்கள்? அவ்விதமே அவள் தேகமும் பயனற்றதே. தகப்பன், சகோதரன், மகன் ஆகியோர் தாங்கள் கொடுப்பதை கணக்காக கொடுப்பார்கள். கணக்கில்லாமல் கொடுக்கும் கணவனை எந்த பெண் தான் பூசிக்க மாட்டாள்? இவ்வாறு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தவிரவும் உறவினர்களால் சூழப்பட்டவளாக இருந்தாலும், மிகவும் மேன்மையான குணங்களோடு கூடியவளாக இருந்தாலும், அவள் தன் கணவனை இழந்து விட்டாளாகில் துக்கத்தால் பிடிக்கப்பட்டவளே. வாசனை திரவியங்கள், பூமாலைகள், மனதுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய நரும்புகைகள், அநேக விதமான ஆபரணங்கள், ஆடைகள், அலங்காரமான மெத்தைகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு விதவை என்ன செய்வாள்? தந்திகள் இன்றி யாழ் நாதத்தை எழுப்பாது. சக்கரங்கள் இன்றி வண்டி ஓட முடியாது. அவ்விதமே 100 கணக்கான உறவினர்கள் இருந்தாலும் கணவன் இல்லாமல் சந்தோஷத்தை ஒரு மனைவியால் அடைய முடியாது. அவன் ஏழையாகவோ, விசனம் உள்ளவனாகவோ, வயதானவனாகவோ, வியாதிஸ்தனாகவோ, முடவனாகவோ, வீட்டை விட்டு ஓடியவனாகவோ, உலாபியாகவோ இருந்தாலும் பெண்ணுக்கு அவன் கணவனே உயர்ந்த அடைக்கலம். ஒரு பெண்ணுக்கு அவள் கணவனை தவிர உறவினனோ, நண்பனோ, பாதுகாவலனோ அல்லது அடைக்கலம் அளிப்பவனோ வேறு யாரும் இல்லை. வைதவியத்தை தவிர வேறு இடுக்கன் ஏதும் பெண்களுக்கு இல்லை. கணவனுக்கு முன்பு மரணத்தை அடைபவளே பெண்களுக்குள் தனியமானவள். அரசே, இவ்வளவு தூரம் சாஸ்திரங்களும் வேதங்களும் எடுத்து கூறுகின்றன. என்னை தடுக்காதீர்கள்.
தயவு செய்து என் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். என் பிராணநாதனுடன் நானும் வீர சொர்க்கத்தை அடைய விரும்புகிறேன். தீமூட்ட உத்தரவிடுங்கள் என்று விக்ரமாதித்தனின் கால்களை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள். இந்த இளம் வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்து கணவனுடன் உடன்கட்டை ஏற அவள் விரும்புவதை விக்ரமாதித்தனால் சகிக்க முடியவில்லை. அவள் கூறும் வார்த்தைகளும் உண்மையே, அதை மறுக்க முடியாது. மிகவும் வருந்தியவனாய் சந்தனக்கட்டைகளை கொண்டு அக்னியை மூட்ட செய்து அதில் இறங்க அவளுக்கு அனுமதி அளித்தான். எல்லோரிடமும் முகமலர்ச்சியுடன் விடை பெற்றுக் கொண்டு அவன் தன் நாதன் உடலுடன் சந்தோஷமாக அக்னியில் பிரவேசித்தாள். அக்காட்சியைக் கண்டு சகிக்காதவன் போல் ஆதவனும் மேற்கே மறைந்தான். மறுநாள் காலையில் அரசன் தன் பூஜைகளை முடித்துக் கொண்டு சபைக்கு வந்தான். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் திகைக்கக்கூடிய சம்பவம் ஒன்று நடந்தது. முதல் நாள் அரசனிடம் விடை பெற்று தன் மனைவியை அவன் பாதுகாப்பில் விட்டுவிட்டு தேவலோகம் சென்ற வீரன் கையில் உருவிய கத்தியுடன் முன்னிலும் பிரகாசம் பொருந்திய முகத்தை உடையவனாய் வந்தான். அரசன் அருகில் நெருங்கி வணங்கினான். பிரதானிகளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தாங்கள் காண்பது கனவோ என்ற ஐயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. முதல் நாள் தலைவேறு உடல்வேறாக வெட்டுண்டு வீழ்ந்து தீயிலை எரிந்து சாம்பலான அவன் எவ்விதம் பிழைத்து வந்தான் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. தேவலோகத்து கற்பக விருஷ மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கையில் கொண்டு வந்திருந்தான் அவன். மாலையை அரசனின் கழுத்திலே அணிவித்து அரசனை கௌரவித்தான். மாலையில் தொடுக்கப்பட்ட புஷ்பங்களிலிருந்து எழுந்த நறுமணம் சபை முழுவதையும் மௌனத்தில் ஆழ்த்தியது. அரசே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு இந்திரனுடைய பாராட்டுகளை தெரிவித்தான். விக்ரமாதித்தனோ ஒன்றும் பேசவில்லை. பிரம்மை பிடித்து உட்கார்ந்து விட்டான். அவன் முகத்தில் ஈயாடவில்லை. அவன் நினைவெல்லாம் தன் பாதுகாப்பில் விட்டு சென்ற பெண்ணை கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்ற யோசனையிலேயே இருந்தது. அரசனும் மற்றும் சபையோரும் மௌனமாக இருப்பதைக் கண்ட வீரன், அரசே, தங்களிடமிருந்து விடை பெற்று சென்றதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் ரணகலத்திற்கு சென்றேன். கோரமாக போரிடும் படைகளினூடே புகுந்து என்னால் முடிந்தவரை அசுரர்களை கொன்றேன். யுத்தம் இந்திரனுக்கு வெற்றியை கொடுத்தது. அநேக அசுரர்கள் உயிரிழந்தனர். எஞ்சியோர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்டனர். யுத்தம் முடிந்ததும் இந்திரன் என்னை அழைத்து, வீரனே, உன்னை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டனவே. இத்தனை காலம் நீ எங்கு சென்றிருந்தாய் என்று கேட்கவே, பிரபு, தாங்கள் சாபத்தால் பல வருஷங்களாக நான் பூமியில் வசித்து வருகிறேன். இன்று தங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கப் போகும் யுத்தத்தை பற்றிய செய்தி கிடைத்ததும் தங்களுக்கு என்னாலான சிறு உதவியை செய்ய புறப்பட்டு வந்தேன் என்று பதிலளித்தேன். அதன் மீது இந்திரனின் உள்ளம் குளிர்ந்தது. வீரனே, இன்று முதல் நீ பூ உலகத்திற்கு போக வேண்டியதில்லை. என்னுடைய சாபம் நீங்கிவிட்டது. உன் செய்கையால் நான் மிகவும் ஆனந்தம் அடைந்துள்ளேன். நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற பொன் கங்கணத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த கங்கணத்தை கழற்றி தன் கையாலேயே எனக்கு அணிவித்தான். அப்போது நான் சொன்னேன், பிரபு, நான் புறப்பட்டு வருகையில் என் மனைவியை விக்ரமாதித்த பூபதியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு வந்தேன். ஆகவே திரும்பிச் சென்று அவளையும் அழைத்து கொண்டு வருகிறேன் என்றேன். இந்திரனும் அனுமதித்தான். அரசே, என் மனைவியை என்னிடம் ஒப்படையுங்கள். நான் மீண்டும் இந்திரலோகம் செல்ல வேண்டும் என்று கேட்டான். அவன் வார்த்தைகளுக்கு அரசன் விக்ரமன் என்ன பதில் அளிப்பான்? அந்த பெண் உயிருடன் இருந்தால் அல்லவா அவளை அழைத்து வந்து அவ்வீரனிடம் ஒப்புவிக்க முடியும். தலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தான். விசனத்துடன் பதில் பேசாமல் உட்கார்ந்திருந்த அரசனை கண்டதும், அரசே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். உன் மனைவி அக்னி பிரவேசம் செய்துவிட்டாள் என்று பதிலளித்தனர் சபையோர். என்ன என்று திகைத்து போய் கேட்டான் அவ்வீரன். ஆம், நேற்று இங்கிருந்து நீ வானவீதி வழியே சென்ற பிறகு மேலுலகில் நடக்கும் பயங்கர யுத்தத்தின் எதிரொலியை நாங்களும் கேட்டோம். அப்போது உன்னுடைய கத்தி பிடித்த கையும் அதைத் தொடர்ந்து தலைவேறு உடல்வேறாக துண்டிக்கப்பட்ட உன் தேகமும் கீழே விழுந்தன. அதை கண்ட உன் மனைவி அளவிலாத சோகம் அடைந்தவளாய் அரசன் எத்தனையோ முறை தடுத்தும் கேளாமல் உன் உடலுடன் அக்னி பிரவேசம் செய்துவிட்டாள்.
இப்போதோ நீ உயிருடன் வந்திருக்கிறாய், அரசன் என்ன பதில் சொல்வான் என்று தெரிவித்தனர் சபையோர். அதை கேட்டு வீரன் இடி இடி என்று சிரித்தான். அரசே, கவலைப்படாதீர்கள். பிற ஸ்திரீகளை தன் சகோதரியாக கருதுவதில் தங்களுக்கு இணை யாரும் இல்லை. நேற்று முன்தினம் சபைக்கு வந்து திரும்பி சென்ற மந்திரவாதி நான் தான். இவை அனைத்தும் என் வேடிக்கையே என்றான். என்ன, உண்மையாகத்தானா என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, தங்களுக்கு என் திறமையை காட்டவே தந்திரம் கையாண்டேன் என்று வணங்கினான் மந்திரவாதி. அப்போதுதான் அரசனின் மனது நிம்மதி பெற்றது. அச்சமயத்தில் காவலால் ஒருவன் பாண்டிய மன்னனிடமிருந்து கப்பம் வந்திருப்பதை அறிவித்தான். என்னென்ன அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, 8 கோடி பொன், 93 துலாம் முத்துக்கள், தாடைகளில் ஒழுகும் மத நீரை விரும்பி சதா வண்டுகள் சுற்றி வரும் 50 யானைகள், 300 குதிரைகள், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற 100 நடனமாதர்கள், இவை அனைத்தையும் பாண்டிய மன்னன் தங்கள் சமூகத்திற்கு கப்பமாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்றான் அவன். மந்திரி, அவ்வளவு பரிசுகளையும் இந்த ஜாலம் கற்ற இந்திரசூரனுக்கு கொடுத்து விடுங்கள். அப்போதுதான் நாம் இவனை சரிவர கௌரவித்ததாகும். இதுவரை அநேகர் நம் சபைக்கு வந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். ஆனால் இவனை போன்ற திறமை உள்ளவனை நான் கண்டதில்லை என்று விக்ரமாதித்தன் அந்த சூரனை புகழ்ந்தான். பரிசுகளை பெற்றுக்கொண்ட சூரனும் அரசனை வணங்கி விடை பெற்றான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. போஜராஜனும் திரும்பி சென்றான்.